அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் மாவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் தேங்காய் துருளை ஆட் பண்ணிக்கிறேன் அதே கப்பால் ஒரு கப் கோதுமாவையும் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் ஸ்டவ் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கேற்ப பருப்பை இதோட ஆட் பண்ணி நல்லா அந்த பொன் உருவெலாக வறுத்துக்கிட்டு வருவோம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப கீ அதிகம் தேவைப்படாதுங்க இது நல்லா கோல்டன் பிரவுன் கலராக வந்த பிறகு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோதுமாவோ தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் கட்டிகளே இல்லாமல் நல்லா வறுத்துக்கிட்டே வருவோம் நல்ல கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த டயத்தில் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் ஒரு கப் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் நட் சக்கரையும் யூஸ் பண்ணலாம் அரை கப் வாட்டரை ஆட் பண்ணி இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாகுபதம் அப்படிங்கிற எதுவும் தேவையில்லைங்க இதுக்கு இந்த வெள்ளம் கரையிற அந்த டயத்தில் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அதில் டூ டேபிள் ஸ்பூன் கீயே ஆட் பண்ணி அந்த கீயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்குவோம் வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு வாசனைக்காக சிறிதளவு இலக்கைத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்க வறுத்து ரெடி பண்ணினேன் கோதுமை மாவையும் இதோட ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அல்வா மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு உங்கள் ஏற்ப நீங்கள் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா அல்வா பார்த்துக்க நல்லா சுருண்டு இந்த மாதிரி திரண்டு வந்த வர இந்த நேரத்தில் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் ஒரு ஸ்பூனில் நெய் தடையை வச்சுருக்கேன் அந்த ஸ்பூனால் நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம் நல்லா சூடாக இருக்கிற பேனை ஒரு நைஃப் வச்சு நம்ம இதை பீசஸ் போட்டுக்கலாம் நல்லா இது மாதிரி கத்தியால் கட் பண்ண பிறகு சூடாக இருக்கிறப்பையும் நம்ம முந்திரி பருத்த முந்திரி பருப்பையும் அதை அரேஞ்ச் பண்ணிக்குவோம் நம்மளுக்கு சூப்பரான சுவையான கோதுமையில் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம இதுக்கு வெள்ளம் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் நீங்களும் வீட்டில் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you.